வணக்கம் அன்பர்களே தெய்வீக ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன விரதம் இருந்தால் நல்லா பலன் கிடைக்கும்ன்றதை நம்ம போன பதிவில் பார்த்துருப்போம் இன்றைக்கி பதிவில் சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் என்னென்னலாம் பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த நீ நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே அதாவது சனிக்கிழமைகளில் நம்ம கடவுளுக்கு விரதம் இருப்பது நமது வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்பதற்கு தான் இதில் செல்வம் ஆயுள் ஆரோக்கியம் இந்த மூன்றும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமானது அவசியமானதும் கூட இவை அனைத்துமே பரினு பரிபூர்ணமாக ஒரு மனுஷனுக்கு கிடைக்கணும்னா சனிக்கிழமைகளில் விரதம் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அது எப்படி என்னன்ற விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாளை சனிக்கிழமைன்றதுனால தான் இந்த பதிவு உங்களுக்கு மெயினாக கொடுக்குறேன் நவகிரகங்களில் சனி பகவானை ஆயுள் காரகன் அப்படின்னு அழைக்கிறோம் அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆய்காலம் அமையும் ஒன்பர்களே ஆனால் எந்த கிரகத்தை கட்டுப்படுத்துபவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதியும் அவர்தான் ஸோ பெருமாளுக்கு உகந்த தினமாக சனிக்கிழமை கருதப்படுது இதனால் சனிக்கிழமை விரதத்தை அனுசரித்தால் நினைத்த காரியம் விரைவில் கைகூடும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை மகாவிஷ்ணு தசாதவரங்கள் எடுத்த பின்பும் குறிப்பாக கண்ணனாக அவதரித்து கீதையை உபதேசித்து வாழ்வின் உண்மை நிலையை எடுத்துரைத்த பிறகும் உலகில் வந்து பாவங்கள் குறையவில்லை உலகில் பாவங்கள் குறைந்து நீண்ட ஆயுள் வேண்டும் என்ற எண்ணும் மனிதனுக்கு இந்த சனி விரதமே பரிகாரம் சனிக்கிழமை விரதம் மிகவும் எளிமையானது என்ன பண்ணணும்னா பகல்ல பழமும் நீர் கலந்த பானத்தை மட்டும் சாப்பிட்டு இரவில் எளிய உணவுடன் விரதத்தை நீங்கள் முடிக்க வேண்டும் மாலையில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று எல் கலந்த நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்ற வேண்டும் எல் எண்ணெயை ஏற்ற வேண்டாம் என்பவர்களே எல் கலந்திருக்கின்ற நல்ல எண்ணெயை நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும் அதுதான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் இதை சனிக்கிழமை விரதம்ன்றது எல்லா மாதங்களிலையும் நீங்கள் கடைப்பிடிக்கலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமை ரொம்பவும் விசேஷமானது புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்தால் ஆண்டு முழுவதும் சனிக்கிழமையில விரதம் இருந்த பலன்கள் வந்து உங்களுக்கு ஒரே மாசத்துல கிடைச்சிடும் இப்படி சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழ வேண்டும் என்றால் சனிக்கிழமைகளில் விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கலாம் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை ஆராதனை செய்து வழிபாடு செய்தால் சனி பகவான் கொடுக்கும் சங்கடத்திலிருந்து காக்கும் கடவுளான பெரும்பால் நம்மை என்பது ஐதீகம் இது பல முன்னோர்கள் நமக்கு முன்னோர்கள் சரி நிறைய நூட்களில் இதை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க சோ இப்போ வந்து ஒருத்தங்களுக்கு சனியினோட பாதிப்பா அவங்க கிரக ஜாதகத்துல வந்து இருக்கு அப்படின்னா அவர்கள் வந்து இந்த சனிக்கிழமை விரதத்தை அனுஷிட்டு போது அவர்களுக்கு ரொம்பவும் நல்ல பலன்களே அவங்களுக்கு கிடைக்கும் இப்படி பல சுவாரஸ்யங்களை கொண்ட இந்த சனிக்கிழமை விரதத்தை பற்றி இன்னும் சில தகவல்கள் வந்து அடுத்தடுத்த பதிவில் என்னென்ன மந்திரங்கள் ஜபிக்க வேண்டும் எப்படி சனிக்கிழமை எத்தனை மொழி விலக்கேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எல்லாமே வந்து மந்திரங்களோட அதுக்கான பூஜை பொருட்களோட அதை வந்து எப்படி செய்யணுன்றதை அடுத்த பொறு வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த பதிவில் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சிவாய நம